சுவிசேஷம் 18 7-8 வசனங்களை வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வழிக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். விசேஷமாக இந்த ஒரு மாதம் முழுவதும் தேவனுடைய மிகுந்த கிருபையினாலே அதிகாலை வேளையிலேயும் மாலை வேளையிலேயும் ஜபம் நடைபெறத்தக்கதாய் கர்த்தர் கிருபை செய்தார். ஒவ்வொரு நாளும் அதிகாலை வழியிலே சங்கீத பகுதியே ஒரு வசனத்தை தியானித்து ஜெபிக்கிறது வழக்கமாய் காணப்படுகிறது. நான் இந்த வழக்கத்தை இன்றைக்கு மாற்றி இன்றைக்கு வாக்குத்தத்தமான ஒரு வார்த்தையை உங்கள் முன்பாக கொண்டு வந்து நிறுத்தும்படியாய் விரும்புகிறேன். நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமான நல்ல ஒரு வேத பகுதி தான் இது. அநேக சமயங்களிலே இதிலிருந்து நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு என்னுடைய இருதயத்தில் ஆழத்தில் கர்த்தர் இந்த வசனத்தில் ஒரு வார்த்தையை அதிகமாய் பதியும்படிக்கு செய்தார். அதனால் தான் இன்றைக்கு இந்த வசனத்தை உங்கள் முன்பாக நான் வைத்திருக்கிறேன். 7 வசனத்தில் சொல்கிறார், அந்தப்படி தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பார். நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். தமக்கு சித்தமான எல்லாவற்றையும் செய்கிறார் என்று நாம் வசனத்தில் வாசிக்கிறோம். தேவன் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவருடைய விஷயத்தில் அது எப்பொழுதெல்லாம் கூப்பிடுகிறார்களா, இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. கூப்பிடுகிறவர்கள் யார்? தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். யார் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டார்களோ அவர்கள் கர்த்தரை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறார்கள். அவருடைய காரியத்திலே கர்த்தர் என்ன செய்யாமல் இருப்பாரோ, நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. அதுவும் எப்படி நியாயம் செய்கிறாரா, நீடிய பொறுமை உள்ளவராயிரு. அவருடைய பொறுமைக்கு அளவே இல்லை. அதுவும் இங்கே சொல்லப்பட்டிருக்கு நீடிய பொறுமை. அது எவ்வளவு நீட்ட வேண்டுமோ தெரியவில்லை. அவ்வளவு நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு என்ன செய்கிறார், நியாயம் செய்கிறார். அதில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை செய்யாமல் இருப்பேனோ என்கிறார், ஒரு கேள்வி. ஆனால் அடுத்த வார்த்தையை பாருங்கள், சீக்கிரத்திலே என்று எழுதப்பட்டிருக்கிறது. நான் இதைத்தான் இன்றைக்கு அதிகமாய் வலியுறுத்தும்படிக்கு விரும்புகிறேன். சீக்கிரத்திலே, அது எப்பொழுது சீக்கிரத்திலே என்று தான் சொல்ல வேண்டும். ஆங்கிலத்தில் பல வார்த்தைகள் அதற்கு சொல்லப்படுகிறது. சடன்லி, இமீடியட்லி, குயிக்லி, பல வார்த்தைகள் அதற்கு உண்டாயிருந்தாலும் தமிழில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை சீக்கிரம் நான் செய்வேன். ஆனால் நம்மிடத்தில் தேவையான ஒரு காரியம் பொறுமையோடு கூட காத்திருப்பது தான். சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ என்று கர்த்த நம்மை பார்த்தல செய்கிறார், கேட்கிறவராய் காணப்படுகிறார். ஆகையினாலே நம்முடைய நியாயம் சீக்கிரம் வரும், நம்முடைய ஜபத்திற்கு பதில் சீக்கிரம் வரும். அது இன்றைக்கும் வரலாம், நாளைக்கும் வரலாம். கர்த்தர் எப்படியும் செய்ய வல்லவராய் காணப்படுகிறார். நான் ஒரு வார்த்தையை நான் அதிகமாய்
இந்த காலை வழியில் உங்களுக்கு வலியுறுத்தி சொல்கிற ஒரு வார்த்தை, அப்போஸ்தல நடபடிகளின் புஸ்தகத்தில் 2:2 வாசிக்கிற வழியில் இதற்கு ஒத்தபடியான ஒரு வார்த்தை அங்கே வருகிறது. அப்போஸ்தல 2:2 பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்திலே கூடி வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் போதும். வசனத்தில் வாசிக்கிறோம், சடிதியாய் ஒரு முழக்கம் என்ன செய்தது, உண்டாயிற்று. அந்த வார்த்தை என்னை அதிகமாய் சந்தித்தது என்று தான் நான் சொல்வேன். எல்லாரும் கூடி வந்திருந்தார்கள், ஆனால் நடந்த காரியம் என்ன, சடிதியாய் ஒரு சம்பவம் அங்கே நடைபெற்றது. எதிர்பார்க்கவில்லை, இன்றைக்கு இது சம்பவிக்கும், இப்பொழுது அது நேரிடும், இப்பொழுது நம்மேல் வந்து ஒரு பெரிய காற்று வீசும், ஒரு பெரிய முழக்கம் உண்டாகும், அக்னிமயமான நாவுகள் வந்து இறங்கும் என்று சொல்லி யாரும் எதிர்பார்க்கவில்லை. கர்த்தரும் சொல்லவில்லை, நான் உங்களை பரிசுத்தாவியினாலும் அக்னியினாலும் என்ன செய்வேன், அபிஷேகம் பண்ணுவேன் என்று தான் சொன்னாரே தவிர, அக்னிமயமான நாவுகள் உங்கள் தலையின் மேல் வந்து இறங்கும், நீங்கள் அந்நிய பாஷையில் பேசி கர்த்தரை மகிமைப்படுத்தியுள்ளெல்லாம் ஆண்டவர்களுக்கு எந்த காரியத்தையும் சொல்லவில்லை. போய் எருசலேம் நகரத்தில் என்ன செய்ய காத்திருங்கள், உன்னதத்திலிருந்து வரும் பலனால் நீங்கள் தரிப்பிக்கப்படுவரைக்கும் அங்கே இருங்கள் என்று தான் சொன்னார். போய் அங்கே காத்திருந்தார்கள். நன்றாய் கவனிப்போம். இந்த காலைகளிலே நான் ஒரு காரியத்தை உங்களோடு நான் சொல்ல வேண்டும். இவர்கள் போய் ஒருமனப்பட்டவர்களாக ஜபத்திலும் வேண்டுதலிலும் என்ன செய்திருந்தார்கள், தரித்திருந்தார்கள். எதற்கு, உன்னதத்திலிருந்து கர்த்தருடைய ஆவியானவர் தங்கள் மேல் என்ன செய்யும்படிக்கு, இறங்கும்படிக்கு ஜபத்திலே தரித்திருந்தார்கள். ஆனால் ஒன்று நான் இந்த காலைவெளியிலே சொல்வேன், யோவானின் சுவிசேஷம் 14:16 வசனத்தை நான் வாசிப்போமானால், வசனம் சொல்கிறது, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்னென்னைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படியாக சத்தி ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு என்ன செய்வார். இவர்களுடைய ஜபத்தினாலே அல்ல, நல்ல கவனிப்போம், இவர்கள் ஆண்டான் ஆண்டவரே நீர் உம்முடைய பரிசுத்த ஆவி எங்கள் மேல் என்ன செய்யும் அனுப்பும் என்று ஜபித்திருந்தாலும், ஜபத்திற்குரிய சரியான இவர்களுக்குரிய ஆசீர்வாதத்திற்குரிய திறவுகோள் எங்கே இருக்கிறது என்றால், பிதாவாகிய தேவனுடைய சமூகத்தில் கிறிஸ்து பிரவேசித்து பிதாவை நோக்கி அவர் ஜபிக்கும் போதுதான் கர்த்தருடைய ஆவியானவர் அவர்கள் மேல் வந்து என்ன செய்வார், இறங்குறவராய் காணப்படுவார். எதிர்பார்க்கவில்லை, ஆனால் சடுதியாய் அவர்கள் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் என்ன செய்யப்பட்டார், ஊற்றப்பட்டார். எப்போது என்றால், நான் பிதாவை என்ன செய்வேன், வேண்டிக் கொள்வேன். நமக்காக வேண்டிக் கொள்கிற ஒரு கர்த்தர் ஒருவர் பிதாவின் வலது பார்சத்தில் காணப்படுகிறார். அவர் ஜெபிக்கிற வேளையிலே சடுதியாய் சகல காரியங்களும் என்ன செய்யும், மாறுதல் அடைகிறதாய் காணப்படும். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே நடுராத்திரியில கத்தரை துதித்து பாடிக்கொண்டிருந்தார்கள். சடுதியாய் அஸ்திபாரங்கள் என்ன செய்தது, குலுங்க ஆரம்பித்தது. நினைத்திருக்கவில்லை, காரியம் எப்படி நடக்கும் என்று தெரியாது. ஒரு காரியத்தை மட்டும் அவர்கள் அறிந்திருந்தார்கள், பேதுரு சிறைச்சாலையிலே காணப்படுகையில் கர்த்தருடைய தூதன் கடந்து போய் சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவனை வெளியே கொண்டு வந்தான் என்று கேள்விப்பட்டு இருக்கிறார்கள்.
பேதுரு சிறையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காய் ஜெபித்தார்கள். கர்த்தர் தூதரை அனுப்பி அவனை மறுபடியும் இரண்டாவது விடுதலை ஆக்கினார் என்று இவர்களுக்கு தெரியும். தங்களுக்கும் அது போல் சம்பவிக்குமோ என்று ஒருபோலும் யோசிக்கவில்லை. ஆனால் கர்த்தரை பாடி துதித்துக் கொண்டிருந்த போது கர்த்தர் வித்தியாசமான முறையிலே கிரியை செய்கிறவராய் காணப்பட்டார். இன்னைக்கு நாம் நினைக்கிறோம் கர்த்தர் முன்பு போலவே நம்மிடத்துல கிரியை செய்கிறவர். அவர்களுக்கு எப்படி செய்தாரோ அதே போல நமக்கும் செய்வார். இல்லை இல்லை, கர்த்தருடைய வேதத்துல தேவன் எந்த கிரியை செய்திருந்தாலும் ஒரே மாதிரியாய் ஒரே பேட்டர்ல செய்தவர் அல்லவே அல்ல. வித்தியாசமான முறைகளில, வித்தியாசமான நேரங்களில, வித்தியாசமான சூழ்நிலைகளில கர்த்தர் அற்புதங்களை செய்திருக்கிறத வாசிக்க முடியும். இந்த காலை ஒளியிலே நான் உங்களுக்கு சொல்கிறேன், சடுதியாய் நம்முடைய ஜீவிதத்தில் கர்த்தர் காரியங்களை செய்வார். இந்த இரண்டாவது மாதத்தில் சீக்கிரத்தில் அவர் உங்களுக்கு நியாயம் செய்கிறவராய் காணப்படுவார். நான் மூன்று காரியத்தை மட்டும் சுருக்கமாய் நான் சொல்லி முடிக்கும்படியாக விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24:42 வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 24:42 என் எஜமானாய் ஆபிரகாமின் தேவனாய் இருக்க கர்த்தரே என் பிரயாணத்தை நீர் இப்பொழுது வாய்க்க பண்ணுவீர், ஆனால் இதோ நான் தண்ணீர் துறவண்டியிலே நிற்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இங்கே கர்த்தருடைய சிநேகிதன் ஆகிய ஆபிரகாம் தன் குமாரனாய் ஈசாக்கிற்கு பெண் பார்க்கும்படிக்கு தன் வீட்டில் வயது சென்றவனும் தன் வீட்டின் சகலவற்றுக்கும் அதிகாரியுமாகிய ஒரு மனுஷனை அனுப்புகிறவனாய் காணப்படுகிறார். போகும்போதே அவன் அவனிடத்தில் கேட்டுக்கொண்டான், கானானியரிடத்தில் இனி பெண் கொள்ளாமல் என் ஜனங்களிடத்தில் இனி பெண் கொள்ள வேண்டும் என்று அனுப்புகிறான். எஜமான் வார்த்தையை கேட்டு புறப்பட்டு பிரயாணமாய் போனான். இப்பொழுது அவன் வந்திருக்கிற ஒரு இடம் ஒரு கண் தண்ணீர் துறவு. அங்கே தன் ஒட்டகங்கள் எல்லாவற்றையும் மடக்கி அங்கே இருந்தபோது அவன் நிமிதமாய் ஒரு சிறிய ஜபம் செய்கிறான். என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாயிருக்கிற கர்த்தாவே, நீர் என் பிரயாணத்தை என்ன செய்வீரனால் வாய்க்க செய்வீரனால் கண்டிஷன் 1, 2 என்றெல்லாம் வைத்து விட்டான். நான் இப்பொழுது இங்கே நிற்கிறேன். தண்ணீர் முள்ளும்படியாய் வருகிற ஸ்திரீ எவளோ அவளை பார்த்து நான் கேட்பேன், குடிப்பதற்கு தாய் என்று. நீர் குடியும் உட ஒட்டகங்களுக்கு வார்ப்பேன் என்று சொல்லி சொல்லுகிற ஸ்திரீயானவளே, என் எஜமானுடைய குமாரனுக்கு நீர் நியமித்தவள் என்று நான் என்ன செய்வேன், அறிந்து கொள்வேன். இப்படி அவன் ஜெபித்து முடிக்கும் முன்னே பதில் வந்துவிட்டது. ரெபேக்கால் தன் குடத்தை எடுத்துக்கொண்டு துறவண்டியிலே கடந்து வந்தாள். அவளை பார்த்து இந்த மனுஷன் கேட்கிறான், மகளே குடிப்பதற்கு தண்ணீர் கொஞ்சம் தா. உடனே அவள் சொன்ன காரியம், நீர் குடியும் உம்முடைய ஒட்டகங்களுக்கும் என்ன செய்வேன், வார்ப்பேன் என்று சொல்லி சீக்கிரத்தில் எங்கள் வசனத்தை பாருங்க, 46 வசனம் சொல்கிறது, அவள் சீக்கிரத்தில் தன் தோளின் மேல் இருந்த குடத்தை இறக்கி குடியும் என்று சொல்கிறான்.
எவ்வளோ நேரம் ஆச்சு, இப்போதான் ஜெபமணி முடித்தான், வந்தவள் இறங்கி தண்ணீரை எடுத்து மேலே வருகிறாள், தண்ணீரை கேட்கிறான். அந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவள் சீக்கிரமாய் தன் தோளின் மேல். நான் இன்னும் அந்த வார்த்தையை சற்று ஆழமாய் சொல்ல விரும்புகிறேன், தாமதியாமல், சற்றேனும் யோசிக்காமல், எந்த காரியத்தை குறித்தும் சிந்தனை செய்யாதபடிக்கு அவள் சொல்லுகிற வார்த்தை குடியும் உடைய ஒட்டகங்களுக்கும் என்ன செய்வேன், வார்ப்பே. இவனுக்கு வேண்டுமானால் ஒரு அரைப்பானை தண்ணீர் குடிக்கலாம், ஆனால் ஒட்டகங்களுக்கு வார்ப்பது என்பது கூடாத காரியம். ஒவ்வொரு ஒட்டகமும் 20 குடம் தண்ணீர் குடிக்கும். 10 ஒட்டகம் வைத்திருக்கிறான். இப்போ எவ்வளோ பெரிய காரியம் அவள் செய்தார். அவளுடைய தாழ்மையை நாம் பார்க்கிறோம், அவளுடைய உபசரிப்பின் தன்மையை நாம் பார்க்கிறோம். முகம் சுழிக்காதபடிக்கு அவளுக்கு நன்மை செய்ய வேண்டும். ஏதோ ஒரு அந்நியன், தனக்கு தெரியாத ஒரு மனுஷன்தான், ஆனாலுக்கும் அவனுக்கும் என்ன செய்ய வேண்டும், உபகாரம் செய்ய வேண்டும் என்ற ஒரு நல் எண்ணம், ஒரு சேவை மனப்பான்மை அவளுக்கு இருந்ததை நாம் பார்க்கிறோம். நான் அதையெல்லாம் வலியுறுத்தாதபடி ஒரே ஒரு காரியத்தை சொல்கிறேன், அன்றைக்கு வந்த ஆபிரகாமுடைய வேலைக்காரனுடைய ஜெபம் சீக்கிரத்தில் என்ன செய்யப்பட்டது, கேட்கப்பட்டது. உடனடியாய் ஜெபித்து முடிக்கும் முன்னே, அவன் வாயிலே ஆமேன் என்று சொல்வதற்கு முன்னேயே பதில் என்ன செய்து விட்டது, வந்து விட்டது. இன்றைக்கு நம்முடைய ஜீவிதத்தில் நம்முடைய தேவனாய் கர்த்தர் நம்முடைய பிரயாணத்தை வாய்க்க பண்ணுகிறவர் மட்டுமல்ல, நம்முடைய ஜெபத்திற்கு உடனடியாய் என்ன செய்கிறவர், பதில் தருகிறவராய் இருக்கிறார். சீக்கிரத்திலே அவர் நமக்கு செய்வார். எதை செய்ய வேண்டுமோ அதை சீக்கிரமாய் செய்வார் என்பதில் சந்தேகமே இல்லை. முதல் காரியம். ரெண்டாவது காரியம், 2 கொரிந்தியர் 4:17 வாசிப்போம். 2 கொரிந்தியர் 4:17, மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளையே நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் நம்முடைய லேசான உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. தர்மியான வசனத்தை அப்போஸ்தலனாய பவுலடியார் சொல்லுகிறார். சொல்லுகிற வேளையிலே அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன, காணப்படுகிறவர்களே அல்ல காணப்படாதவர்களையே நோக்கி இருக்கிற நமக்கு. நாம் கிறிஸ்துவை பார்க்கவில்லை, பிதாவாகிய தேவனை தரிசிக்கவில்லை, பரலோகம் இப்படி இருக்கும் என்று தெரியாது. எல்லாம் வேதத்தில் நாம் பார்க்கிறோம், அவர் இப்படிப்பட்டவர், இவ்விதமாக இருக்கும், அவருடைய வீடு இப்படி இருக்கும் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். ஆனால் நாம் இன்னும் காணவில்லையே. நான் உதாரணமாய் உங்களுக்கு வேதத்திலிருந்தே சொல்லுகிறேன், தாவீதின் குமாரனாகிய சாலமோன் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டான். அவன் நியாயம் தீர்த்தான். அந்த நியாயம் எல்லாருக்கும் மிகவும் பிடித்ததாய் காணப்பட்டது. அவனுடைய கீர்த்தி சகல தேசங்களிலும் பெருகிற்று. சேபாவின் ராஜஸ்ரீ அவனுடைய கீர்த்தியை கேட்டு அவளை சோதிக்கும்படிக்கு தூரதேசத்திலே இருந்து என்ன செய்தான், பிரயாணப்பட்டு வந்தான். ஏராளமான காணிக்கைகளோடு பொருட்களோடு கூட புறப்பட்டு வந்தான். சாலமோனுடைய அரண்மனையிலே தங்கினால் அவனுக்கு முன்பதாய் அமர்ந்திருந்து அவனுடைய ஞானத்தை கேட்கிறவளாய் காணப்பட்டான். அரண்மனையை சுற்றி பார்த்தால் சகலவற்றை அவள் பரிசோதித்தாள். கடைசி அவள் சொன்ன வார்த்தை, இப்பொழுது நான் வந்து பார்க்கிறேனே, இந்த காரியங்களிலே பாதியாகிலும் எனக்கு என்ன செய்யப்படவில்லை, சொல்லப்படவே இல்லையே. ஏதோ சில காரியத்தை தான் நான் கேள்விப்பட்டு நான் இப்பொழுது என்ன செய்திருக்கிறேன், இங்கே வந்திருக்கிறேன். வந்தபோதுதான் தெரிகிறது
இவ்வளவு மென்மையான காரியங்கள் இங்கே இருக்கிறது என்று சொல்லி நாம் ஒரு நாளிலே அப்படித்தான் சொல்ல போகிறோம். கர்த்தர் நமக்கு சொன்ன காரியங்கள் கொஞ்சம்தான், ஆனால் நாம் அந்த ராஜ்யத்துக்குள்ள போகும்போது பார்ப்போம் ஏராளமான அவர் சொல்லிராத அநேக விசேஷித்த காரியங்கள், இந்த வேத புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிராது எழுதப்பட்டிராது அநேக காரியங்களை நம்முடைய கண்கள் கண்டு பூரிப்படைகிறதாய் காணப்படும். அதனால்தான் சொல்கிறேன், காணப்படுகிறவர்களே அல்ல, காண்கிற எல்லாம் அழிந்து போகும். நாம் பார்க்கிற இந்த பூமி வெந்துருகி போகும், வானங்களும் நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் கருத்து போகும். நேற்று தினத்தில் நாம் செய்தித்தாளில் வாசித்தோம், ரத்த நிலா வந்தது என்று சொல்லி இப்படிப்பட்டதான காரியங்கள் எல்லாம் சம்பவிக்கிறதாய் காணப்படும். ஆனால் காணப்படாதவர்களை நோக்கி இருக்கிற நமக்கு, நாம் இன்னும் கிறிஸ்துவை நம்முடைய கண்ணாறு பார்க்கவில்லை, நம்முடைய உள்ளமெல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்றைக்கு நாம் பார்ப்போம் என்று சொல்லி அவரை காணும் போது அருமையான பக்தன் யோபு சொல்கிறாரே, என் சொந்த கண்களால் அவரை காண்பேன், அந்நிய கண்கள் அல்ல என்று சொன்னானே. உண்மையாகவே காணப்படாதவர்களை நோக்கி இருக்கிற நமக்கு இந்த உலகத்தில் என்ன இருக்கிறதா, வசனத்தில் நான் வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது, அதிசீக்கிரத்தில் நீங்கும் நம்முடைய லேசான உபத்திரவம். காணப்படாதவர்களை நோக்கி இருக்கிற நமக்கு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம், கிறிஸ்துவுக்காய் வாழ்கிற பரிசுத்த வாழ்க்கை நிமித்தம் நமக்கு வந்திருக்கிற உபத்திரவம் இப்படிப்பட்டது, லேசானது, மற்றவர்களை பார்க்கிலும் பெரிதல்ல. யோவை பார்க்கிலும் நமக்கு அதிகமான உபத்திரவம் வரவில்லை, தாவீதை பார்க்கிலும் அதிகமாய் உபத்திரவப்பட்டவர்கள் அல்ல, நமக்கு முன்னே ஓடின அருமையான பரிசுத்தவான் ஆகியே பவுலை பார்க்கிலும் பேதுருவை பார்க்கிலும் மற்ற எந்த அப்போஸ்தலர்களை பார்க்கிலும் நமக்கு உபத்திரவங்கள் இல்லை. ஆனால் நமக்கு வந்திருக்கிற உபத்திரவமோ லேசான உபத்திரவம், அதுவும் சொல்லப்பட்டிருக்கிறது அதி சீக்கிரத்திலே. சீக்கிரம் என்று கூட சொல்லப்படவில்லை, அதி சீக்கிரத்தில் இன்னும் அதிகமாய் அது என்ன செய்ய போகுதா, நீங்கும் நம்முடைய லேசான உபத்திரவம். நமக்கு கொண்டு வருகிற காரியம் என்ன, அதிக நித்திய கன மகிமையை நமக்கு என்ன செய்கிறது கொடுக்கிறது என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, நித்திய கன மகிமையை நமக்கு கொடுக்கிறது. ஆகையினாலே இந்த நாட்களிலே நாம் ஒன்றை அறிந்து கொள்வோம், அருமையான அப்போ பக்தராகிய தாவீது சொல்கிறான், நான் உபத்திரவப்பட்டது நல்லது. ஏன் நல்லது என்று கேட்டால் அவன் சொல்வான், அதனால் முதல் பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன். மறுபடியும் அதே தாவீதுதான் சொல்கிறான், நான் உபத்திரவப்படுவதற்கு முன்பு வழி தப்பி தெரிந்தேன், இப்பொழுதோ உங்களுடைய வழிகளை நான் என்ன செய்கிறேன், காத்து நடக்கிறேன். எந்த சிற்றையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் அது எப்படி தோன்றுமா, துக்கமாய் காணும். ஆனால் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும் என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். இந்த காலை வழியிலே நமக்கு வருகிற உபத்திரவங்கள் எல்லாம் அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும், அது லேசானது, அது எளிதானது, காற்றை போல லேசான ஒரு காரியமாய், பஞ்சை போல லேசான ஒரு காரியமாயிருக்கிறது. நம்முடைய உபத்திரவங்களிலே நான் ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம், நமக்கு ஏன் உபத்திரவம் வருகிறது, உபத்திரவம் வருவதற்குரிய காரணம் என்ன. நான் வசனத்தை வாசிப்போமானால் அருமையான அப்போஸ்தலன் பவுல் சொல்லும்போது விதமாய் சொல்கிறார், ரோமருக்கு நிருபம் 5:3 வசனத்தை வாசிப்போம், 5:3. அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும் பொறுமை பரீட்சையையும் பரீட்சை நம்பிக்கை உண்டாக்கும் என்று அறிந்து எங்கள் உபத்திரவங்களிலேயும் என்ன செய்கிறோம், மேன்மை பாராட்டும்.
உபத்திரம் வேண்டாம் என்று சொல்லவில்லை. என்ன சொல்கிறார் பவுல், என்னுடைய உபத்திரவங்களிலேயும் நாங்கள் என்ன செய்கிறோம், மேன்மை பாராட்டுகிறையா. ஏ, அந்த உபத்திரவம் தான் எங்களுக்கு என்னத்தை படித்து கொடுத்திருக்கிறது, பொறுமையை படித்து கொடுத்திருக்கிறது. யாக்கோபு 1:3 வாசிப்போம். யாக்கோபு 1:3, உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக என்ன செய்யுங்கள். அப்ப உபத்திரவம் அல்லது பரீட்சை நமக்கு என்னத்தை கொண்டு வருகிறது, பொறுமையை கற்றுக் கொடுக்கிறது. உபத்திரவ நேரங்களிலே பொறுமையாயிருக்க நமக்கு வழிவகை செய்கிறது. யோபு உபத்திரவப்பட்டார், ஆனால் அவனை குறித்து வேதம் சொல்கிறது உபத்திரவத்தில் பொறுமையாயிருக்க கற்றுக்கொண்டார். என்ன பொறுமை? தேவனை குறித்து குறை சொல்லாதபடி, குற்றம் சொல்லாதபடி, கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் என்கிற ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லி பொறுமையோடு கூட தன் நாளுக்காய் காத்திருந்தார். என்றைக்கு விடியற்கால வரும், என்றைக்கு தன் உபத்திரவங்கள் மாறும் என்று காத்திருந்தார். ஏசையா சொல்லும் போது சொல்கிறார், உபத்திரவத்தின் குகையிலே நான் உன் என்ன செய்தேன், தெரிந்து கொண்டேன். கர்த்தர் நம்மை புடமிடுகிறார், கர்த்தர் நம்மை சுத்திகரிக்கிறார். தம்முடைய சாயல் தம்மிலே தெரியும் வரைக்கும் அவருடைய புடமிடுதல் நமக்கு உண்டு. பொறுமையாயிருந்து நாம் அவருடைய பாதத்திலே காணப்படுவோமானால் நித்திய கனமகிமையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நீ 3வது காரியம் வெளிப்படுத்தின விசேஷம் 22:7 இதோ சீக்கிரமாய் வருகிறேன். புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான். 12வது வசனம், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. 20வது வசனம், இவர்களை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். இந்த 3 காரியம் நான் இந்த காலை வழியிலே சொல்ல ஒரு காரணம் ஒன்று உண்டு. 7வது வசனத்தில் சொல்லும் போது இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், இந்த தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான். கர்த்தர் சீக்கிரமாய் வரப்போகிறார். நாம் கை கொள்ள வேண்டிய ஒரே ஒரு காரியம் கர்த்தருடைய வசனங்களை. வசனங்களை காத்து நடக்கிறவன் பாக்கியவான் என்று வேதம் சொல்கிறது. நான் வசனத்தில் வாசிப்போமானால் வெளிப்படுத்தின விசேஷம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தின 1:3, இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவர்களின்படியெல்லாம் கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். கர்த்தர் சீக்கிரமாய் வரப்போகிறார், இந்த தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான். நாம் தேவனுடைய வசனத்தை கை கொண்டு நடக்கும்படிக்கு கத்திருந்த காலை வழியில் இந்த 2வது மாதத்தில் நமக்கு சொல்கிறார். 2வது காரியம் 12வது வசனத்தில் வாசிக்கிறோம், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட என்ன செய்கிறது, வருகிறது. கத்தர் பிரதிபலனோடு அல்ல, பலனோடு கூட வருகிறவர். நன்றாய் கவனியுங்கள், வேதத்தில் 2 வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் வாசிப்போமா, 40:10 பலசாலியாக வருவார்,
அவர் தமது புயத்தினாலே அரசாளுவார். இதோ அவர் அளிக்கும் பலன் அவரோடு கூட வருகிறது. அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்திற்கு முன்பாக ரெண்டு வார்த்தை சொல்கிறார். ஒன்று, நான் அவர் அளிக்கும் பலன் அவரோடு கூட என்ன செய்கிறதா வருகிறது. அவர் கொடுக்கும் பிரதிபலன், நல்ல கவனிங்க, பலன் வேறு பிரதிபலன் வேறு. நான் கர்த்தருக்காய் செய்கிற காரியத்திற்கு இந்த உலகத்தில் கர்த்தர் என்ன செய்கிறார், பிரதிபலனை கொடுக்கிறார். பலன் கொடுக்கிறவர் அல்ல, பிரதிபலனை கொடுக்கிறார். நீ எதை செய்தாயோ அதற்கு ஏற்ற பிரதிபலன் உனக்கு கிடைக்கும். ஆண்டவர் காயினை பார்த்து கேட்டார், நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? நல்ல கவனிங்க, ஐஸ்வர்யவான் லாசருடைய ஓமை ஆண்டவர் சொல்லும் போது அவர் இவ்விதமாய் சொன்னார், நீ உலகத்தில் சம்பிரமமாய் வாழ்ந்தாய், லாசருவோ அங்க என்ன செய்தார், வெகுவாய் பாடுபட்டார். ஆகையால் இங்கே தேற்றப்படுகிறார், நீயோ இங்கே உபத்திரவப்படுகிறாய் என்று சொன்னார். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கிறது. பிரதிபலன் இந்த உலகத்திலே நமக்கு கொடுக்கப்படுகிறது. நாம் எதை கர்த்தருக்காய் செய்தாலும் அதற்குரிய பிரதிபலனாய் கர்த்தர் சகலவற்றை நமக்கு கொடுத்து கொண்டே வருகிறார். ஆனால் இயேசு சீக்கிரமாய் வருவாரே, அப்பொழுதுதான் அவரோடு கூட என்ன வருகிறது, பலன் வருகிறது. நமக்காக அவருக்காய் பட்ட பிரயாசங்களுக்காக அவருக்காய் பாடு அனுபவித்ததற்காக விசுவாசத்தில் உறுதியாய் நின்றதற்காக கர்த்தருக்காய் சாட்சியாய் நின்றதற்காக பலன் அவரோடு கூட என்ன செய்யப்போகிறது, வரப்போகிறது. அந்த பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய கண்கள் இந்த பிரதிபலன் மேல் அல்ல, இனி வரப்போகிற பலன் மேல் நம்முடைய கண்கள் பதிக்கப்பட வேண்டியது அவசியம். அப்போஸ்தலனாகிய பவுலடியார் சொல்லும் போது அந்த பலனை குறித்து சொல்கிறார் இவ்விதமாய். ஒன்று, 2 தீமோத்தேயு 4:6 நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்கு என்ன செய்யப்பட்டிருக்குது, பலன் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. இங்கே யாருக்கு கர்த்தர் கிரீடத்தை சூட்டுகிறவர் அல்ல, பிரதிபலனாய் மற்றவர்களை கொடுக்கிற உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆனால் பலனாகிய கிரீடம் அங்கே என்ன செய்யப்படுகிறது, சூட்டப்படுகிறது. வசனத்தில் வாசிக்கிறோம், முடிவு பரியந்த நீ உண்மையுள்ளவனாய் இருந்தாய், ஆகையால் நீ என்னத்தை பெறுவாய், ஜீவ கிரீடத்தை பெறுவாய். யாக்கோபிலே வாசிக்கிறோம், கர்த்தருக்காய் உபத்திரவப்பட்டவர்களுக்கு ஜீவ கிரீடத்தை கர்த்தர் கொடுக்கிறார் என்று சொல்லி வசனத்தில் வாசிக்கிறோம். ஆகையினால் பலன் அவரோடு கூட வருகிறது. மூன்றாவது காரியம், இவர்களை சாட்சியாக அறிவிக்கிறவர், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். ஆண்டவரே சொல்லுகிறார், நான் சீக்கிரமாய் என்ன செய்ய போகிறேன், வரப்போகிறேன். அன்றைக்கு நம்முடைய துன்பங்களுக்கும் துக்கங்களுக்கும் வேதனைகளுக்கும் பாடுகளுக்கும் சஞ்சலங்களுக்கும் எல்லாவற்றுக்கும் என்ன உண்டு, ஒரு முடிவு உண்டு. நாம் இந்த உலகத்திலே ஒருவேளை பலவீனமான சரீரத்தோடு கூட காணப்படலாம், மிகவும் தொய்ந்து போயிருக்கலாம், உடைந்து போயிருக்கலாம், நொந்து போயிருக்கலாம். ஆனால் கிறிஸ்து வரும்போது ஒரே ஒரு நொடியில எல்லாரும் மறுரூபமாக்கப்பட்டவர்களாய் அவரோடு கூட ஏகாந்தமாய் அவரோடு கூட கலந்து பொருளாய் காணப்படுவோம். இந்த காரியம் சீக்கிரமாய் சம்பவிக்க போகுது. காரணம், உலகத்தினுடைய சகல காரியங்களும் கர்த்தருடைய வருகை சீக்கிரம் என்று அறிவுறுத்தி கொண்டிருக்கிறது. ஆகையால் ஆயத்தமாவோம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. நான் சொன்னது போல சீக்கிரத்திலே கர்த்தர் உங்களுக்கு நியாயம் செய்வார். ஜெபிப்போம். கர்த்தரே, நம்ம எல்லாரும்